அனைவருக்கும் வணக்கம். கனவில் எதை கண்டால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அழகிய தேவதை போன்ற பெண்ணை கனவில் காண்பது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போவதை குறிகாட்டுவதாக அமையும். மங்களகரமான பொருட்களுடன் கன்னிப்பெண் வீட்டுக்குள் நுழைவது போல் கனவு கண்டால் வீட்டில் உள்ள சிறிய பெண்கள் பருவமடையப் போகிறார்கள் அல்லது திருமணத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகள் கைகூட போகிறது என்று பொருளாகும். அறிமுகமில்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் துளியும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் அணைக்கட்டு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கிறது. அதனால் சில தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் அணையின் அருகில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அணை உடைவது போல் கனவு கண்டால் உங்களது நீண்டகால நெருங்கிய நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்லப் போகிறீர்கள் அல்லது குடும்பத்தில் தேவையற்ற நபர்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. ஆதரவற்ற சிறுவர்களுக்கோ சிறுமிகளுக்கோ உதவுவது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தருடைய தொடர்புகளோ அல்லது பெரிய மனிதருடைய ஆதரவோ கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் நெருப்பை கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகப் போகிறது என்று அர்த்தம். அட்டை பூச்சியை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிரிகளால் பல பல பிரச்சனைகள் உருவாகப் போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. அதனால் தேவையற்றவரிடம் பேச்சை வளர்ப்பதை தவிர்ப்பது நலமாகும். அதே போல உங்கள் உடல் மற்றும் முகங்களில் சிறு சிறு கொப்பளங்கள் உண்டாவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு தனலாபங்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அரிசி நிறைந்த பானையை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிர்பாராமல் பல நன்மைகள் உண்டாகப் போகிறது. உங்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரப்போகிறது என்று அர்த்தம். தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகப் போகிறது என்று அர்த்தம். கனவில் நீங்கள் அத்திமரத்தை கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணமோ அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ நடக்கப் போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. உங்கள் கனவில் கோவிலை கண்டால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு விரைவில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். அதே போல கோவிலில் நீங்கள் இருக்கும் பொழுது கதவு மூடப்பட்டது போல் கனவு கண்டால் உங்கள் தொழிலில் ஒரு தேக்க நிலை ஏற்பட போகிறது அல்லது மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை காட்டுகிறது. கோவிலுடைய தலைவாசலை நீங்கள் திறந்து உள்ளே போவது போல் கனவு கண்டால் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதே போல கால்நடைகளான ஆடு மாடு போன்றவற்றை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு தனலாபங்கள் உண்டாகப் போகிறது. நீங்கள் பிறரிடம் கொடுத்த கடன்களை விரைவாக வசூலிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதே போல உங்கள் கனவில் ஆமையை கண்டால் தொழிலில் முன்னேற்றங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை குறிகாட்டுகிறது. அதே போல நீங்கள் புதிதாக தொழிலுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையப் போகிறது என்று அர்த்தம். அதே போல ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு இருக்கின்ற நெடுநாளிய துன்பங்கள் நீங்கும் என்று அர்த்தம். அதே போல இனிமையான பாடலை நீங்கள் கேட்பது போல கனவில் கண்டால் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி உங்களுக்கு இன்பங்கள் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். அதே போல கூர்மையான இரும்பை கனவில் கண்டால் நீங்கள் எதிர்பாராமல் நஷ்டத்திற்கு உள்ளாகப் போகிறீர்கள் அல்லது நீங்கள் பிறரிடம் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை காட்டுகிறது. அதே போல கனவில் நீங்கள் இருட்டான இடத்தில் இருப்பது போல கனவு கண்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தொந்தரவுகள் ஏற்பட போகிறது அல்லது தேவையற்ற நோய் பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. நீங்கள் இறந்தவர்களை கனவில் கண்டால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தேடி வரப்போகிறது மற்றும் தொழிலில் புதிய ஆர்டர்கள் வரப்போகிறது என்று அர்த்தம். பயங்கரமான உருவமுடைய காளி தெய்வத்தை நீங்கள் கனவில் கண்டால் குடும்பத்தில் நெருங்கியவருடன் சண்டை சச்சரவுகள் வரப்போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. அதே போல வானவில்லை நீங்கள் கனவில் கண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். அதே போல ஈக்கள் பூச்சிகள் உங்களை சுற்றி வருவது போல் கனவு கண்டால் வெளிவட்டார பழக்க வழக்கம் உள்ளவர்களுடன் பகைமை அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே போல ஈச்ச மரத்தை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் சொந்த பந்தங்களுடன் பகை உருவாகப் போகிறது என்று அர்த்தம். தேவையற்ற வாக்குறுதிகளால் நீங்கள் தலைகுனிய போகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நலமாகும். அதே போல உங்கள் கனவில் உங்கள் துணிமணிகள் எரிவது போல் கனவு கண்டால் உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் அல்லது உங்கள் நெருங்கிய சொந்தக்கார பெண்களில் ஒருவர் பூப்படையப் போகிறார்கள் என்று அர்த்தம். அதே போல சிவபெருமானுடைய கையில் உள்ள உடுக்கையை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற பெரிய ஆபத்திற்கு உங்கள் நெருங்கி
உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் என்பதை குறிகாட்டுகிறது. கனவில் நீங்கள் உணவு உண்பது போல் கண்டால் தனலாபங்கள் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். உங்கள் கனவில் நீங்களே உணவு சமைப்பது போல கனவு கண்டால் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி அதில் முதலாளியாக உயரப்போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் கனவில் பூங்காக்கள் பெரிய பெரிய தோட்டங்களை கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் விருத்தியாக போகிறது, உங்கள் குடும்பத்திற்கு புதிய வரவு ஒன்று வரப்போகிறது என்று அர்த்தம். அதேபோல கனவில் நீங்கள் உப்பை கண்டால் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும், நீண்ட நாட்கள் இருந்த கடன்களை அடைப்பதற்கான தனலாபங்கள் பெருகப் போகிறது என்று அர்த்தம். தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு உரம் இடுவது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். அதேபோல நீங்கள் கனவில் ஒரு பெரிய உப்பளத்தை கண்டால் நீங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த நிலையை காட்டிலும் இனி மெல்ல மெல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை அடையப் போகிறீர்கள் என்பதை குறிகாட்டுகிறது. வாய் பேசாதவரை நீங்கள் கனவில் கண்டால் தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அதேபோல நீங்கள் இறைச்சி விற்பதை கனவில் கண்டால் எதிர்பாராத தனலாபங்கள் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். அதேபோல நீங்கள் உங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வது போல் கனவு கண்டாலோ அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது போல கனவு கண்டாலோ உடல் வலிமை குறைந்து உடலில் நோய் பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். காளை மாடு உங்களை மிதிப்பது போல் கனவு கண்டாலோ அல்லது காளை மாடு உங்களை துரத்துவது போல் கனவு கண்டாலோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையப் போகிறது என்று அர்த்தம். அதேபோல காளை மாடு உங்களை முட்டுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு அதிகார பலம் குறையப் போகிறது, ஒரு சிறு பிரச்சனை உங்களுக்கு வந்து நீங்க போகிறது என்று அர்த்தம். அதேபோல கனவில் வரிசையாக எறும்புகள் ஊர்வதை போல கனவு கண்டால் நீங்கள் மிகப்பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அல்லது நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்த பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். அதேபோல கனவில் எள்ளு பொட்டணத்தையோ அல்லது எள்ளு குவியலாக வைத்திருப்பது போலோ கனவு கண்டால் ஒரு அசுபகாரியம் நடக்கப் போகிறது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை குறிகாட்டுகிறது. ஏணியின் மேலே மெல்ல ஏறுவது போல் நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உயரப்போகிறது, உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம். அதேபோல ஏணியிலிருந்து நீங்கள் இறங்குவது போல கனவு கண்டால் தொழிலில் எதிர்பாராத சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் சார்ந்த வகையில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த தொழிலை கைவிட்டு வேறு தொழிலுக்கு செல்லப் போகிறார்கள் என்பதை குறிகாட்டுகிறது. அதேபோல கனவில் ஒட்டகத்தையோ ஒட்டக சிவிங்கியோ நீங்கள் கனவில் கண்டால் பல்வேறு இன்னல்கள் உங்களுக்கு உண்டாகப் போகிறது, அவை படிப்படியாக வளரப்போகிறது என்று அர்த்தம். அதனால் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. அதேபோல 48 நாட்களுக்கு நீங்கள் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதை குறிகாட்டுகிறது. அதேபோல ஓடுகின்ற தண்ணீரில் நீங்கள் மிதப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு எதிர்பாராத துக்க செய்திகள் உங்கள் சொந்த பந்துக்களிடமிருந்து வரப்போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. அதேபோல கனவில் ஓநாய் விரட்டுவது போல கனவு கண்டால் உங்கள் நெடுநாளைய நண்பர்களோ அல்லது மனதிற்கு பிடித்த உறவுகளிடமிருந்து பகை ஏற்பட போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. அதேபோல ஒரு பெரிய நதிக்கரையை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் ஒரு புதிய உச்சத்தை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதேபோல நீங்கள் கடற்கரையில் தனியாக இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்வில் உயர்வு உங்களுக்கு உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். கனவில் நீங்கள் கத்திரிக்காயை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் சௌபாக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது, குடும்பத்தில் உள்ள நெடுநாளைய பகைகள் நீங்கி ஒற்றுமை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு கனவில் கல்யாணம் நடப்பது போல் கனவு கண்டால் ஒரு சிறு வியாதியால் உங்களுக்கு துன்பம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அதேபோல கனவில் கனிகளை கண்டால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். கனவில் காகம் உங்கள் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்கள் நெருங்கிய நண்பருடன் பகை ஏற்பட போகிறது என்று அர்த்தம். நீங்கள் கொடுத்த பணம் இன்னும் தாமதமாக வரும் என்று அர்த்தமாகும். கனவில் நீங்கள் காசி நகரத்தை கனவில் கண்டாலோ அல்லது காசிக்கு பயணம் செல்வது போல் கனவு கண்டாலோ எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியப் போகிறது என்பதை நீங்கள் திடமாக நம்பலாம் என்பதை குறிகாட்டுகிறது. கனவில் போலீஸ்காரர்களை கனவில் கண்டால் சாதகமற்ற நிலை உண்டாகப் போகிறது, நீங்கள் எடுத்த காரியங்கள் பல சிரமத்துக்கு உள்ளாகப் போகிறது என்று அர்த்தமாகும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை நீங்கள் கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபங்கள் அடையப் போகிறீர்கள், அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீரப்போகிறது என்று அர்த்தமாகும். அதேபோல வயதானவர்களை நீங்கள் கனவில் கண்டால் தனலாபங்கள் உங்களுக்கு பெருகப் போகிறது என்பதை குறிகாட்டுகிறது. அதேபோல கனவில் நீங்கள் கீரியை கண்டால் எதிர்பாராத உதவிகள் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறலாம்.
அதே போல பூக்கள் நிறைந்த கலசத்தை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் வருமானம் பெருகப் போகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பொருளாதாரம் சார்ந்த தொய்வுகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தமாகும். பூச்செண்டை நீங்கள் கனவில் கண்டால் பொருளாதார மேன்மை குறைவதை சுட்டிக்காட்டுகிறது. பொருளாதாரத்திற்காக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணத்தை சற்று குறைவாக முதலீடு செய்வது நலம் என்பதை குறிக்காட்டுகிறது. நன்றி. இதன் தொடர்ச்சியை பகுதி 2 பார்க்கலாம். வணக்கம்.